வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நாம வந்து ரொம்பவே டேஸ்டியான ஒரு எறா கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து 1/2 கிலோ எறா வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடானதும் தேவையான அளவு வரதும் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா வெடிக்க விடலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட வந்து 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருந்தது, அதனால் நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கி செட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1-3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா 2 நிமிஷம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூளாக இருந்தால் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதோட வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ எறாவை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட எறாவை நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கும் போதே நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கொலம்பாஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கிரேவி தான் பண்ண போகிறோம், அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-5 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணியெல்லாம் வற்றி செட் ஆகி வந்திருக்கு. கிரேவி வந்து நல்லா செட் ஆகி வந்துருச்சு. மசாலா வாசனைலாம் போய் நல்லா ஒரு ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1/2 துண்டு தேங்காய், 10 பல் முந்திரி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதோட பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை வந்து நம்ம இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு ஒயிட் ரைஸோட சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1-2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில், அதாவது ஃப்ளேம் அதிகமாக வைக்க வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதோட வந்து கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லியிலையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து இதை மூடி வச்சு எடுத்துக்கலாம்.
ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சுட சுட சாப்பாட்டோட சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.